அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்நிலை நீட் தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்படுவதாக தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்த நீட் முதுநிலை தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையிலே யுஜி மாணவர்களுக்கு தனியாகவும் பிஜி மாணவர்களுக்கு தனியாகவும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிஜி மாணவர்களுக்கான நீட் தேர்வுக்கான அந்த கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து வகையான பிரிவினருக்கும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிலிருந்து 15% குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது பிரிவினருக்கு 35% பொது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 35% ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 25% கட் ஆஃப் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறைக்கப்பட்ட கட் ஆஃப் அடிப்படையில் புதிய தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அதன் பட்டியலை அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வு வாரியத்துக்கு மத்திய பொது சுகாதார சேவை இயக்ககம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த மதிப்பெண் குறைப்பு என்பது ஒவ்வொரு பிரிவுக்கும் எவ்வளவு மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே இருந்த அந்த விவரங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இணையதளத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அண்மை தகவல் என்பது முதுநிலை நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்டிருக்கிறது.